வெல்கம் டு அவர் சேனல். இன்றும் இன்றென்றும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி பதிவுகளினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஏழாம் நாள் பூஜை முறைகளையும் ஏழாம் நாள் பூஜைக்கான கதை வரலாறுகளை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏழாம் நாள் கலைமகளுக்கு உரிய நாள், அதாவது 7, 8, 9 அந்த 3 நாட்களும் வந்து நம்ம கலைமகளை ஆராதிக்கிறோம். கலைமகளை ஆராதிக்கிறோம் அப்படிங்கும்போது யார் கலைமகள்? சரஸ்வதி தேவியை ஆராதிக்கிறோம். சரஸ்வதி தேவி வந்து அம்பாளினுடைய கிரியாசக்தி ஸ்வரூபம். கிரியாசக்தி ஸ்வரூபம்னா நம்ம வந்து நினச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் கல்வியையும் அந்த சக்தியையும் கொடுக்கக்கூடியவ கலைமகள். அதுதான் வந்து கிரியாசக்தி ஸ்வரூபம். ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா நமக்கு வந்து வெறும் அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான யுக்தியும் அந்த ஞானமும் இருக்கணும் நமக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கல்விங்கிறது வந்து முதல் ஸ்டேஜ், அதாவது படிப்பறிவு, கல்வி, எழுத்து இதெல்லாம் கற்றுக்கிறது. அந்த ஞானம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜு. அறிவு அப்படிங்கிறது அதுக்கடுத்தது இல்லையா? அறிவுங்கிறது நமக்கே வந்து நேச்சுரலாகவே இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு அறிவோடு நம்ம பிறந்திருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் கல்வி வந்து நம்ம கற்று தெளியறது கல்வி. அதுக்கப்புறம் கல்வியை கற்று முடிஞ்சோன்னே தெளியறது பாருங்களேன், தெளிந்த அந்த அறிவு தான் ஞானம். ஸோ அந்த மாதிரி அறிவு, கல்வி, ஞானம் அப்படின்னு அந்த முறையாக படிப்படியாக அந்த 3 நிலையையும் ஒருத்தர் வந்து சம்பூர்ணமாக அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக கலைமகளினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கலைமகளை 3 நாட்கள் இந்த நவராத்திரியில் ஆராதிக்கிறோம். இந்த 7ஆம் நாள் அன்னைக்கு அம்பாள் ஸ்வரூபம் வந்து சரஸ்வதி சாம்பவி சுமங்கலி அப்படிங்கிற பெயர்கள் கொண்ட சக்தியாக கலைமகள் திகழ்கிறாங்க. இந்த கலைமகளினுடைய இந்த ஸ்வரூபத்தை நம்ம வந்து ஆராதிக்கும்போது எப்பவும் போலவே அம்பாளுக்கு நம்ம வந்து அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அம்பாளுக்கு பூக்கள் சாத்தி நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு அதே மாதிரியே எப்பவும் நம்ம பூஜை பண்ணுற மாதிரியே பண்ணலாம். சரஸ்வதி துதிகள் நமக்கு என்ன தெரிஞ்சாலும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். தமிழில் வந்து 108 போற்றிகள் இருக்குது, சரஸ்வதி ஆகட்டும், துர்கை ஆகட்டும், லக்ஷ்மி ஆகட்டும். அந்த போற்றிகளை வந்து மனமார சொல்லலாம், அர்த்தம் புரிஞ்சு நம்ம சொல்லலாம். போற்றி அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தைக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கான் தெரியுமா? அந்த போற்றி போற்றி போற்றின்னு நம்ம சொல்ல 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 நம்மளுடைய உடலினுடைய இந்த ஸ்தூல உடலினுடைய பிராண சக்தி அதிகமாகிறதான். அதனால் கண்டிப்பாக இந்த அர்த்தத்தை புரிஞ்சுன்னு நம்ம போற்றி போற்றின்னு அம்பாளை போற்றி துதித்து வணங்குவோம் நம்ம. இந்த மாதிரி செய்யலாம் சரஸ்வதி பூஜைக்கு அந்த 7ஆவது நாள் அன்னைக்கு. இந்த 7ஆவது நாள் அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி நைவேத்தியம் பண்ணலாம் அம்பாளுக்கு அப்படின்னா எலுமிச்சம் பழசாதம் பண்ணலாம், எலுமிச்சை சாதம் பண்ணலாம். வீணை ஏந்திய அம்பாளுக்கு நம்ம பிலஹரி ராகத்தில் பாடி ஆராதிக்கலாம். பிலஹரி ராகத்தில் இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னா ஜகஜனி சுகபானி கல்யாணி, ஜகஜனி சுகபானி கல்யாணி அப்படிங்கிற அந்த பாடல் வந்து பிலஹரி ராகத்து பாடல். ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப ஈஸியான பாடல் கூட. அந்த பாடலில் 2 வரி தெரிஞ்சால் கூட அம்பாளுக்கு நம்ம பாடி நம்ம வணங்கலாம் அம்பாளை. அதுவும் ரொம்ப நல்லது. இந்த அம்பாள் வந்து வீணை ஏந்திய இந்த அம்பாளுக்கு வந்து பாடல்கள் மிகவும் பிடித்தமான விஷயம். அதனால் நமக்கு தெரிஞ்ச அறிஞ்ச பாடல்களையும் துதிகளையும் நம்ம வந்து சொல்கிறது நமக்கு மிகவும் நல்லது. இந்த அம்பாள் என்ன மாதிரினா என்ன மாதிரியான ஒளியை நமக்குள்ள நம்ம ஆன்மாவுக்குள்ளே ஏற்றி வைக்கிறா அப்படின்னா, நம்ம இந்த பிறவி எடுத்ததற்கான பலன் என்ன, இந்த பிறவி பயன் என்ன, எதுக்காக இந்த பிறவியை நம்ம கேட்டு வாங்கின்னு பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய நம்மளுடைய அகக்கண்ணை திறந்து வைக்கிறாளாம்.
அதாவது நம்மளாம் ஒரு விதமான அறியாமையில் மூழ்கி இருக்கோம் இல்லையா. ஏதோ வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வந்து ஏதோ நம்ம பிறந்ததே காத்தால எழுந்துக்கிறதுக்கும் காஃபி குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இது ஆடை அலங்காரம் செஞ்சுன்னு ஆஃபீஸுக்கு போய் வேலை பண்ணி சம்பாதிச்சு திருப்பி ரெண்ட் கட்டி இஎம்ஐ எல்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணிட்டே அப்படியே கொஞ்சம் நடுவில் என்டர்டெயின்மெண்ட்டு பேர் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இதெல்லாம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்காகவா ஒருத்தர் ஒரு பிறவி ஏற்படும், இதுக்கு மட்டும் ஒரு பிறவி ஏற்படுமா? கிடையாது. இந்த பிறவி வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஆன்ம ஞானம் பெற்று அது வந்து அதனுடைய பிரயாணத்தில் முன்னோக்கி போகணும். கடவுளை நோக்கி அது பிரயாணப்படுற அதனுடைய பிரயாணத்தில் அந்த ஞான ஒளி தீபம் ஏற்றக்கூடிய அம்பாள் வந்து கலைமகள் சரஸ்வதி. அதாவது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய இரண்டு கண்களை வச்சு நம்ம வந்து இந்த லௌகீக வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இது சரியில்லை, இது சரியாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இவங்க வேண்டாம், இவங்க வேணும், இவங்க மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னெல்லாம் வந்து நம்ம ஒரு மாதிரியான ஒரு ரிங்குக்குள்ளே மாட்டின்னு நம்ம முடிக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த வெறும் இந்த இரண்டு கண்ணால் வரக்கூடியது. நம்மளுடைய அகக்கண் திறக்கும்போது நமக்குள்ள அன்பும் அமைதியும் அருளும் நிறைஞ்சிடும். ஏன்னா அதுதான் வந்து அந்த தெய்வீக உண்மை நமக்கு அப்போ தான் புலப்படும். எதுக்காக பிறந்திருக்கோம், அன்பு ஒன்று தான் வாழ்க்கை, இறைவன் ஒன்று தான் நிரந்தரம் அப்படிங்கிற அந்த பேரின்பம்ங்கிறது வந்து இறை அருள் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஞானமெல்லாம் எய்தக்கூடிய அந்த அகக்கண் ஞானம் அது வந்து இந்த அம்பாளால் மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறதுனால இந்த அம்பாளை நம்ம போற்றி துதிக்கிறது மிகவும் முக்கியமான விஷயம். அதனால் இந்த அம்பாளை வந்து நம்ம வந்து பூஜிக்கும்போது தாழம்பூவாலையும் தும்பை இலைகளாலையும் நம்ம பூஜிக்கிறது ரொம்பவும் நல்லது. தும்பை இலைகள் மட்டும் இல்லாமல் தும்பை பூக்களாலையும் பூஜிக்கிறது மிகவும் நல்லது. எப்போவுமே தாமரை மலர் எப்போவுமே உங்களுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு மலர். மல்லி முல்லை மலர்களும் இவளுக்கு மிகவும் விருப்பமான மலர். சரஸ்வதி தேவினாலே வெறும் வெள்ளை உடை நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஏழாம் நாள் சப்தமி அன்னைக்கு நம்ம விரும்பி அணியக்கூடிய இந்த நிறம் என்ன அப்படின்னா இளம் சிகப்பு நிறம். அதுதான் அம்பாள் வந்து விருப்பப்பட்டு அணியக்கூடிய நிறமா இந்த சப்தமி அன்னைக்கு. சப்தமி அன்னைக்கு எலுமிச்சம்பழ சாதம் பண்ணோம்னு சொன்னோம். சாயங்காலத்தில் நம்ம நைவேத்தியத்துக்கு சுண்டல் வந்து என்ன விதமான சுண்டலாக வேணாலும் நம்ம பண்ணலாம். இந்த சுண்டல் வந்து நம்ம காராமணி சுண்டலோ பட்டாணி சுண்டலோ கடலைப்பருப்பு சுண்டலோ எது பண்ணினாலும் பரவாயில்ல அம்பாளுக்கு. அந்த ராகம் பிலகரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பழம் நைவேத்தியம்னா பேரிச்சம்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். அம்பாளுக்கு இந்த அம்பாளுடைய பூஜைக்கு வந்து பன்னீர் இலைகளும் மிகவும் உச்சிதமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த அம்பாளுக்கு நம்ம வரையக்கூடிய கோலம் எது அப்படின்னு பார்த்தா சங்கு கோலங்கள். சங்கை வந்து மலர்களாலேயும் கோலமாக போடலாம், இல்லை மாக்கோலமாகவும் போடலாம், இல்லை வண்ணங்களாலேயும் வந்து கோலமிடலாம். இதெல்லாம் பண்ணுறது வந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் சரஸ்வதி தாயாரை நம்ம வேண்டி வணங்கிறதுக்கு. மிச்சப்படி இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னாக்க நம்ம வெறும் வெத்தலை பாக்கு பழம் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணினாலும் மிகவும் நல்லது. இந்த இளம் சிகப்பு நிறம்ங்கிறத அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தாம்பூலம் எடுக்க வரக்கூடியவங்களுக்கு இளம் சிகப்பு நிறத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு வஸ்திரமோ ஏதாவது ஒரு பொருளோ அவங்களுக்கு தானம் பண்ணினா மிகவும் நல்லது. கண்டிப்பாக எத்தனை சுமங்கலிகளோ எத்தனை கன்னிப்பெண்களோ நம்ம எவ்வளோ பேர் நம்ம வீட்டுக்கு வராங்களோ நம்ம பார்க்குறோமோ அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறது நம்மளுடைய குலம் தழைக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நம்மளுடைய பாவங்கள்லாம் தீர்ந்து நம்ம அந்த அன்பையும் தெய்வீகத்தையும் நம்ம காட்டும்போது நம்ம குலம் தழைக்கும், அதில் வந்து துளியும் சந்தேகமே இல்லை. இது வந்து நம்மளுடைய சரஸ்வதி தேவிய சப்தமி அன்னைக்கு ஏழாம் நாள் அன்னைக்கு நம்ம வந்து வணங்கி கொண்டாடும் முறை. இங்கே நம்ம இப்படி சரஸ்வதி தேவியாக ஞானஸ்வரூபமாக அம்பாளை கொண்டாட ஆரம்பிக்கிறோம் ஏழாவது நாள். இதே வந்து வடக்கில் அம்பாளை வந்து காலராத்திரி அப்படின்னு அப்படியே ரௌத்ரஸ்வரூபமாக கொண்டாடுறாங்க. இந்த காலராத்திரிங்கிற ரௌத்ரஸ்வரூபம் வந்து உருவானத்துக்கு ஒரு கதை இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். மகிஷாசுரனை அம்பாள் வந்து மர்தனம் பண்ண உடனே
காத்யாயனி ஸ்வரூபத்தில் மகிஷாசுரனை மர்தனம் பண்ணிட்டுறான் அம்பாள். அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த சண்ட முண்டனும் ரத்த பீஜனும் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்ப நிஷும்பன் அப்படிங்கிற அந்த அரக்கர்களோட சேர்ந்து தேவலோகத்துலேயும் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் மிகவும் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அம்பாள் வந்து கௌஷிகி ஸ்வரூபத்தில், சண்டிகா ஸ்வரூபம்னும் இந்த ஸ்வரூபத்தை சொல்கிறாங்க, கௌஷிகி அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை எடுக்கிறாங்க. எடுத்து இவங்களை மர்தனம் பண்ணுறதுக்காக அம்பாள் வந்து புறப்படுறாங்க. அப்படி அம்பாள் வந்து புறப்படும்போது இந்த சும்ப நிஷும்பன் வந்து அம்பாளை வந்து மனம் புரியணும் அப்படிங்கிற ஆசையோடு அவ கூட போரிட வராங்க. அம்பாள் வந்து என்னை போரிட்டு நீ ஜெயிக்கும் போது நீ இந்த ஆசையை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, சவால் விடுறாங்க அம்பாள். அப்படி விடும்போது என்ன ஆகுதுன்னா, அம்பாள் வந்து அவளுடைய அந்த கோபமான, கௌஷிகி வந்து தன்னுடைய கோபமான அந்த பார்வையிலேயே மொத்த அரக்கர்களையும் அப்படியே எரிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களால் அந்த சும்ப நிஷும்பனையும் சண்டமுண்டனையும் இரத்த பீஜனையும் அவங்களால் அந்த மாதிரி சுலபமாக வந்து மர்தனம் பண்ண முடியல. அதனால் அவங்களுக்கு வந்து தன்னுடைய சக்தியை பெருக்கிண்டு அதையே இன்னொரு பயங்கர ஸ்வரூபமாக அதுக்கு உரு கொடுத்து அவங்க அப்படி தனக்கு ஒரு உதவியை வந்து வச்சுக்கிட்டால் தான் வந்து வதம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யுக்தியை அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அம்பாளுடைய நெற்றியிலேருந்து, நெற்றி பொட்டிலேருந்து வெளியாகிற ஒரு ரௌத்ர ஸ்வரூபம் தான் காலராத்திரி ஸ்வரூபம். இந்த காலராத்திரி ஸ்வரூபம் வந்து அப்படியே நீல வண்ணமாக இருக்காங்க, அப்படியே கரிய இருட்டு நிறம் அப்படின்னே சொல்லலாம். நீல வண்ணம்ங்கிறத விட அந்த கருமையான இருட்டு மாதிரியான நிறம் அவங்களுக்கு, அப்படியே உடல் ஃபுல்லாக ரத்தம் தோய்ஞ்ச அந்த பயங்கரமான ஸ்வரூபம், கழுத்தில் அப்படியே எலும்பு கூடுகளான மண்டையோட்டுகளால் ஆன மாலை கழுத்தில் தரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கையில் அவங்க வந்து வஜ்ராயுதத்தையும் இன்னொரு கையில் வந்து அப்படியே அந்த வெட்டறிவாளில் அந்த சீவர அந்த பெரிய அருவாளையும் கையில் வந்து ஏந்தி இருக்காங்க. ஆனால் இன்னொரு கை, மொத்தம் நாலு கையில் இருக்காங்க அவங்க, இன்னொரு கை அபயஹஸ்தமாகவும் வரஹஸ்தமாகவும் இருக்குது அந்த அம்பாளுக்கு. இப்பேற்பட்ட இந்த காலராத்திரிங்கிற இந்த அம்பாள் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வாகனம் என்னன்னு பார்த்தா கழுதை வாகனம். இந்த கழுதை வாகனத்தில் அப்படியே ஆக்ரோஷ ஸ்வரூபமாக, ருத்ர ஸ்வரூபமாக, அகோரமாக அம்பாள் காலராத்திரி ஸ்வரூபத்தில் அவதரிக்கிறாள். இந்த காலராத்திரி ஸ்வரூபத்தில் அம்பாள் வந்து சும்ப நிஷும்பனை எல்லாம் வந்து வதம் பண்ணுறதுக்கு கௌஷிகிக்கு கூட நின்று உதவி பண்ணி அவங்க வந்து வதம் பண்ணிடுறாங்க. ஆனால் ரத்த பீஜன் வந்து ஒரு வித்தியாசமான வரம் வாங்கின்னு வந்திருக்கான். அவனுடைய ரத்தம் பூமியில் ஒவ்வொரு சொட்டு சிந்தும் போதும் அவன் இன்னொரு ரத்த பீஜனாக அவதாரம் ஆயிடுறான். அதனால் கௌஷிகி வந்து காலராத்திரிக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் ரத்தம் கீழே விழாமல் பார்த்துக்கோ அப்படின்னு. அவன் ரத்தம் கீழே விழாமல் பார்த்துக்கிறதுக்கு காலராத்திரி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய நீண்ட நாக்கை வெளியில் நீட்டி அவன் ரத்தத்தை அப்படியே உள்வாங்கி குடிச்சிடுறாங்க. அப்படி குடிக்கிறதுனால ரத்த பீஜனை வந்து அவங்களால் அழிக்க முடியுது. அந்த மாதிரி காலராத்திரி ஸ்வரூபத்தில் வந்து சும்ப நிஷும்பன், சண்ட முண்டன், அப்புறம் ரத்த பீஜன் எல்லாரையும் வதம் பண்ணிடுறாங்க. சண்டமுண்டனை அவங்க வதம் பண்ணி அவங்க ரெண்டு தலையும் அவங்க நீட்டி நிற்கும் போது, கையில் ஏந்தி நிற்கும் போது அதுதான் சாமுண்டி ஸ்வரூபமாக அம்பாள் இருக்காங்க. இந்த காலராத்திரி ஸ்வரூபம் வந்து மிகவும் பயங்கரமான ஸ்வரூபமாக இருந்தால் கூட அவளுடைய அபயஹஸ்தமும் வரஹஸ்தமும் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, அம்பாள் நம்மளை வந்து எப்பவுமே தீமையிலேருந்து காப்பாற்றுவா, நமக்கு அபயம் அவளே, நம்ம கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய மிகவும் கருணை உள்ளம் பொருந்தியவள் காலராத்திரி தேவி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. இந்த காலராத்திரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, காலம் அப்படின்னாலே வந்து ஒன்று இறப்பை குறிக்கிறது, இன்னொன்று வந்து காலம் அதாவது நேரத்தை குறிக்கிறது. ராத்திரி அப்படிங்கிறது வந்து அதுவும் அப்படியே இருட்டு இருள் அவ்வளோதான், இருள் அப்படிங்கிறத காட்டுறது. அதாவது இந்த இருட்டு அப்படியே இருட்டு இறப்பு அப்புறம் நேரம் இதெல்லாம் வந்து குறிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, அறியாமையினுடைய இறப்பு அப்படின்னு சொல்லலாம். அறியாமை அப்புறம் வந்து இருள், தீய சக்திகள், இதனுடைய
இறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலராத்திரிங்கிற ஸ்வரூபத்துக்கு, அதாவது நமக்குள்ளே இருக்கிற அறியாமை துர்க்குணங்கள், நமக்குள்ளே இருக்கிற பயங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடிய சக்தி காலராத்திரி சக்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அம்பாளுக்கு இன்னொரு அருமையான பேர் உண்டு. இந்த அம்பாளை பூஜிக்கிறதுக்கு சுபாங்கரி அப்படிங்கிற பேர் உண்டு. இப்படி ஒரு அகோர ஸ்வரூபத்துக்கு சுபாங்கரி அப்படிங்கிற பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது பாருங்கள். ஏன்னா அவளுடைய மனம், அவளுடைய உள்ளம் வந்து கருணை பொருந்தியது. அவள் வந்து அரக்கர்களுக்கு, துர்குணங்களுக்கு, துர்சக்திகளுக்கு மட்டும்தான் அவள் வந்து காலராத்திரி ஸ்வரூபமே ஒழிய, எளிமையான உண்மையான பக்தி கொண்ட பக்தர்களுக்கு அவள் வந்து அப்படியே அபய தாயகி. அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து சரணாகதி அடைஞ்ச நம்மளை வந்து எல்லா வளங்களும் கொடுத்து நம்மளை பத்திரமாக காப்பாற்றக்கூடியவ, நம்ம கேட்ட வரத்தை நமக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய மனசு உடையவ, நம்மளுடைய பக்தி செலுத்தினா அவள் வந்து நம்மளை அப்படியே தாயன்போட காப்பாற்றுவா அப்படிங்கிறது தான் காலராத்திரி தேவியினுடைய ஸ்வரூபத்தினுடைய அர்த்தம். கௌஷிகியாகவும் காலராத்திரியாகவும் சரஸ்வதி தேவியாகவும் நம்ம வணங்கக்கூடிய இந்த சக்தியினுடைய அம்சங்கள் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை பெருக்கி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு துர்குணங்கள் எல்லாத்தையும் அறவே ஒழித்து, நமக்கு தூய எண்ணங்களையும் நமக்கு நல்ல சக்திகளையும் நமக்குள்ளே நிரப்பி, நம்ம வந்து வாழ்க்கையில் அன்பும் அமைதியுமாக இருக்கிறத நம்ம வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதும், துர்சக்திகளுக்கு நமக்குள்ளே இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தான் இந்த சக்தியினுடைய அம்சங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. நம்ம இளம் சிகப்பு நிறத்தை வந்து முக்கியமான நிறமாக இந்த சப்தமி திதியில் கொண்டாடுறோம். அவங்க வந்து அந்த நீல நிறம், இந்த ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு விதமான இந்த எம்எஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு விதமான நீல நிறம், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த நீல நிறம், அதை வந்து முக்கியமான நிறமாக கொண்டாடுறாங்க. இதெல்லாம் இருக்க சக்தியினுடைய அம்சம் வந்து எங்கெங்கும் நிறையக்கூடிய இந்த நவராத்திரி கொண்டாட்டங்களில் இந்த ஏழாம் நாளினுடைய அருமை புரிந்து, நம்ம நம்மளால் முடிந்த நைவேத்தியங்களை, எலுமிச்சம்பழ சாதமோ பேரிச்சம்பழமோ, ரொம்ப வந்து எளிமையான விஷயங்கள் அம்பாளுக்கு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி நம்ம காலராத்திரி ஸ்வரூபமாகவும் சரஸ்வதி தேவி ஸ்வரூபமாகவும் அம்பாளை வணங்கி எல்லா நலங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறையறதுக்கு போற்றி பணிவோம் அம்பாளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கண்டிப்பாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போடக்கூடிய பதிவுகளினுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் உடனே அதை பார்த்துட்டு உங்கள் அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நவராத்திரி தொடர்பாக நாங்கள் இன்னும் நிறைய பதிவுகள் போடுறதுக்கு இருக்கோம். அதனால் விரைவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும்.